ஓகே மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் சிகிரியான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். என்ன இந்த சிகிரியா, அதாவது இராவணன் கோட்டை? யார் இந்த ராவணன்? பத்து தலை அரக்கனா அல்லது மன்னனா அல்லது சிறு ஆட்சியாளனா என்று சொல்லக்கூடிய டவுட் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு, அவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிரூபிக்கக்கூடிய இடம் தான் இந்த சிகிரியா. இந்த சிகிரியாவில் அப்படி என்னத்தான் இருக்குது, என்னத்தான் இருக்குன்னு சொன்னால் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல, பல விடயங்கள் இந்த சிகிரியா கல்லில் வந்து மறைந்திருக்கு. அதாவது ராவணனுடைய ஆகாய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த சிகிரியா கல்லில் வந்து மறைந்திருக்கு. அது என்னென்னு சொல்லித்தான் நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு காணொலி தான் இது. அதாவது முழுமையான வீடியோவை நீங்க பாருங்க கட்டாயம். இந்த சிகிரியா மலை குன்றுல ராவணன் கோட்டையில வந்து என்னென்ன அடங்கி இருக்கு, அவர் என்னென்ன தொழில்நுட்பங்களை பாவிச்சுக்கிறான்னு சொல்லி முழுமையான ஒரு நேரடியான ஆய்வு தான் இது. வாங்க அப்படின்னா வீடியோவில் போகலாம். சிகிரியா வந்து 660 அடி உயரம் கொண்ட ஒரு மலை சிகரம். இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில தம்முல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில தான் இந்த மலை சிகரம் காணப்படுகிறது. இந்த மலை சிகரத்துட மேல் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா அங்கத்தான் அந்த ஆகாய மாலையை காணப்படுகிறது. மாபெரும் தமிழ் மன்னனாகிய லங்காதிபதி ராவணேஸ்வரன் தான் இந்த மலை கோட்டையை கட்டியதாக பல ஆதாரங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஆதாரமாக பனை ஓலை சூடிகளில் எழுதப்பட்ட ராவணன் வதம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் தான் ராவணனுடைய தந்தை விசுவேஸ் காலத்தில் இந்த சிகிரியா கட்டப்பட்டதாக குறிப்புகள் இருக்கு. ராவணன் வந்து தன்னுடைய 2வது ராசதானியாக தெரிவு செய்து ஆட்சி செய்த இடம் தான் இந்த சிகிரியா குன்று. ராவணன் ஆட்சி காலத்தில் தான் இலங்கையில் பொற்காலம் என்று கூறப்படுகிறது. ராவணன் 10 கலைகளில் கை தேர்ந்தவது. எப்பவும் அவர் தனது கழுத்தில் தாண்ட தாய் பரிசளித்த 9 முத்துக்கள் கொண்ட ஸ்படிகள் மாலையை அணிந்து கொண்டிருப்பார். இதனால் ராவணனுடைய தலை வந்து அந்த 9 கல்லுகளிலும் ரிஃப்ளெக்ஸ் ஆகி அவருக்கு மொத்தம் 10 தலைகள் இருக்கிற மாதிரி கம்பீரமான மாய தோற்றத்தை ஏற்படுத்தும். இதை பார்த்து பயந்து போன அவருடைய எதிரிகள் தான் ராவணனுக்கு 10 தலை இருந்ததாக சொல்லி வந்து கொண்டு இருந்திருக்காங்க. ராவணன் வந்து இலக்கியத்திலும் இசை ஞானத்திலும் மருத்துவத்திலும் ஒரு கை தேர்ந்தவர். இவர் எழுதிய அர்க்க சாஸ்திரம் என்று சொல்ல புக்கில் எந்த ஒரு மூலிகையால எந்தெந்த நோய்களை குணப்படுத்தலாம் என்று திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. தற்காலத்திலும் இந்த குறிப்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருவது ஒரு ஆச்சரியமிக்க விடயமாகவே கருதப்படுகிறது. மக்களே, இந்த பிரம்மாண்டமான கோட்டையை வந்து பாதுகாப்பதற்கு வந்து ராவணன் மன்னன் காந்த உத்தி தான், கையாண்ட உத்தி தான் அகலிகள், அதாவது தண்ணீர். இந்த தண்ணீரால தான் அவரது பாதுகாப்பு அரண் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது இந்த தண்ணீர். அது என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த சைட் ஃபுல்லாகவே விளங்குற இந்த அகலிகள் தான், இந்த சைட்ல அகலிகள், இது வந்து உட்புற அரண், இது வந்து அகலிகள். ஃபுல்லா வந்து தண்ணீர் தான். இந்த சீகிரிய கல்லை வந்து ஃபுல்லாக வட்டைக்கு காணப்படுறது வந்து ஃபுல்லாகவே தண்ணீரால தான் அவருடைய பாதுகாப்பு அரண் காணப்பட்டது. இந்த பாதுகாப்பு அரணில் மிக முக்கியமானது வந்து இந்த அகலிகள். இந்த அகலிகள் வந்து வெவ்வேறு சைஸில் இருக்குது. பாருங்க, இங்கனக்கு ஒரு சைஸ், இங்கனக்கு ஒரு சைஸ், இங்கனக்கு ஒரு சைஸ், இங்கனக்கு ஒரு சைஸ்ன்னு வெவ்வேறு சைஸில் தான் காணப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து இப்போ இதை ஈக்கிற மாதிரி வறட்சியாக தான் காணப்படும். எதிரி படைகள் வந்து வரக்கொலை அங்கே இந்த பைப் சிஸ்டம் வந்து மேலே இருந்து தான், மேலே இருந்து அதை திறந்துடுவாங்க, ஒரு குழாய் மூலமாக திறந்துடுவாங்க. அது வந்து நிலத்தடி நீர் மூலமாக வந்து இதெல்லாம் நிரம்பி காணப்படும். அப்போ வார எதிரிகள் வந்து இது வந்து ஒரே சம இதில் இருக்குது, சம ஆழத்தில் இருக்குதுன்னு சொல்லி இதில் இறங்கிடுவாங்க. இறங்கினாங்கன்னு சொன்னால் வெவ்வேறு சைஸில் காணப்படுறதால அவங்களுக்கு வந்து திக்கு முக்காடிடும். அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாது இலகுவாக வந்து எதிரிகளை வந்து வென்றுடலாம்னு சொல்லி அந்த நோக்கத்துல தான் இந்த அகலிகள் காட்டப்பட்டிருக்குது. மேலுமே பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அகலியாக தான் இது காணப்படுது. இந்த பாதுகாப்பு சிஸ்டம், பாதுகாப்பு அரண்கள்ல மிக முக்கியமான ஒன்று தான் இந்த அகலிகள்னு சொல்லக்கூடிய இந்த இடம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சிகிரியா குன்று காணப்படுது. உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு ராஜாகம், அதே போல ஒரு கிங்டம், ஒரு அரசியம், ஒரு ராஜ்யம் இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயமாக பாதுகாப்புக்காக அந்த காலத்துல வந்து நிறைய இடங்கள் இது மாதிரி பாதுகாப்பு அரண்கள் கட்டி வைத்திருப்பாங்க. அந்த வகையில் ஒன்று தான் இந்த அகலிகள். பாருங்க, என்ன பின்னுக்கும் சுத்தி வர ஃபுல்லா தண்ணி தான் காணப்படுது. அதே போல இந்த இடங்கள்லயும் ஃபுல்லாவே அகலிகள் தான், வெவ்வேறு அளவுகளில் ஒவ்வொரு அளவுல ஒவ்வொரு ஆழத்துல வந்து காணப்படுது. பாருங்க,
இந்த அகலிகளுக்கு வந்து எப்படி தண்ணீர் வந்தன்னு சொல்லி எல்லாருக்கும் புதினமா இருக்கும். அதுதான் இந்த இடம் பாருங்க, நிலத்துக்கு கீழான நீர் வடின்னு சொல்லி இப்படி ஒரு இடம் தான் காணப்படுது. இதன் மூலமாகத்தான் இதுக்குரிய இந்த அகலிகளுக்குரிய தண்ணீர்கள் வந்து இந்த வாயின் மூலமாகத்தான் வழங்கப்பட்டிருக்கு. இது அதே போல வடிஸ் இந்த சிகிரியா குன்றுல வலது சைட்ல காணப்பட்டிருக்கிற வந்து HCB பெல் பரணமித்தான போன்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களாக வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி. அதே போல இட சைட்ல வந்து எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டில்லை. இந்த சைட்ல வந்து இந்த அகலிகள் எல்லாம் காணப்படுது. இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி இந்த வலது சைடு எல்லாம். அதே போல இந்த இடது சைடுல வந்து எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இளைய தலைமுறைக்கும் வருங்கால ஜென்ரேஷனுக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இதுவெல்லாம் ஆய்வுக்கு செய்வதற்காக கைவிடப்பட்டுகிறது. அதே போல இந்த வலது சைடு வந்து ஃபுல்லாவே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதியாகத்தான் கூறப்படுகிறது பாருங்க. அது உண்மைத்தான். ஏன்னா இந்த சைடு ஆகலி எல்லாம் இதே மாதிரி அகலிகள் தான் இந்த சைட்லையும் இருக்கு. இந்த சைட்ல இருக்கிற அகலி தான் இந்த சைட்லையும் இருக்கு. இது வந்து கொஞ்சம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குது. இந்த சைட்ல வந்து புனர்நிர்மாணம் செய்யப்பட்டில்லை. அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக விட்டு வச்சுக்கிறாங்க. நாங்கள் இந்த ஆகாய கோட்டைக்கு போற வழியில வந்து இந்த ரெண்டு சைட்ல வந்து நீரூற்றுகள் காணப்படுது. இந்த நீரூற்றுகள் வந்து மிகவும் சிறப்பு மிக்க நீரூற்றுகள் தான். ஏன்னு சொன்னா இது வந்து இயற்கையும் அந்த கால தொழில்நுட்பங்களும் இணைந்து காணப்படுற ஒரு இடமா தான் இந்த இடம் காணப்படுதுல. இந்த நீரூற்று பூங்கான்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இடங்களும் மிகவும் சிறப்பு மிக்க இடமா தான் காணப்படுது. அதுல முக்கியமாக என்னன்னு சொன்னா இந்த நீரூற்று பூங்கா பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதால தண்ணீர் வருது. அந்த காலத்திலேயே வந்து நிலத்தடி நீர் மூலமாக புவியீர்ப்பு விசை மூலமாக இது இயங்குது பாருங்க எப்படின்னு சொல்லி. இந்த இதுல வந்து தண்ணீர் வந்து மேல வந்து பொங்கி எழக்கூடிய அந்த இடங்கள் காணப்படுது. அதே போல இன்னைக்கு தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கு பாருங்க, சுழி மூலமாக வெளியேறி கொண்டிருக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த காலத்துல 1000 வருடங்களுக்கு முன்னுக்கே அந்த தொழில்நுட்பம் அந்த டெக்னாலஜி வந்து இருந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த இடங்கள்ல பாருங்க இது வந்து செங்கற்கள் இந்த தூண்ல. இதெல்லாம் கிரனைட் கற்கள் பாருங்க. இப்பவே ஷைனா ரொம்ப ஷைனா வெளியிடக்கூடிய மில்லிடக்கூடிய பளபளப்பா காணப்படுது. இது ஏன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து இந்த இடத்துல வந்து இப்படி போக்கல வந்து பௌர்ணமி அதே போல சந்திரன் முழு சந்திரன் மாறுகிற டைம்ல வந்து அந்த கல்லுல வந்து சூரிய அந்த சந்திர ஒளி வந்து பட்டுச்சுன்னு சொன்னா மில்லிடக்கூடிய தன்மை. அப்ப நைட்டுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப அழகாவே மிளிந்து கொண்டிருக்கும். இப்ப நாங்க இந்த காலத்துல மின் குமிழ்கள் அதே போல லைட் வெளிச்சம் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிற டைம்ல அந்த கல்லுல வந்து சூரியன் அந்த கல்லுல வந்து சந்திரன் பட்டப்புறம் அது மிளிரக்கூடிய தன்மை கொண்டது. இப்ப நல்ல வெளிச்சமா இருக்கும் அந்த நைட்டுக்கு தான். இது வந்து வளைந்து போகக்கூடிய அந்த நீர் ஊற்று தான் பாருங்க எப்படி எந்தெந்த டெக்னாலஜி வச்சுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. தீக்கிற இடம் வந்து என் போன கொய்கன்னு சொல்லுவோம். இந்த என் கோண கொய்கன் ஏன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த இப்படி என் கோணத்துல காணப்படுற காரணமாக என்போன கொய்கன்னு சொல்லுவோம். இதை எப்படி கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஃபுல்லா கிரனைட் கல்ல வச்சுதான் இந்த ஓரங்களை வந்து கட்டிக்கிறாங்க. அதே போல இந்த கல்லுமலை அடிவாரத்திலேயே கட்டிக்கிறாங்க. இதை வச்சு தள்ளியும் கட்டியிருக்கலாம், ஆனா அப்படி கட்டில பாருங்க. அதே போல அதோட பாதுகாப்பரங்கள் எல்லாம் வந்து அப்படியே செங்கற்கற்கள் தான் கட்டிக்கிறாங்க. இந்த தண்ணீரை வந்து எப்படி இது சேகரிக்கிறதுக்கு ஒரு திட்டமாக கூட இது காணப்படலாம். ஏன்னு சொன்னா இந்த மலை அடிவார பகுதிகளில் வந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைகள் காரணமாக ஒருவேளை குளிக்கிறதுக்கு அப்படி அந்த தேவைகள் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கலாம். தென் போன கொய்கை இந்த இடத்த பாருங்க. இந்த செங்கற் கற்களை வந்து இந்த கல்லு மலையிலிருந்து எப்படி ஜாயின் பண்ணி கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த செங்கல் கற்களை வந்து அந்த கருண் கற்கள் அப்படின்னு இந்த பெரிய பாரிய மலைகளோட ஒற்றி உறவாடக்கூடிய நிலையில தான் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் வந்து கல்வெட்டுக்களுடன் கூடிய இடம்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்த இடங்கள்ல கல்வெட்டுக்கள் காணப்படுதுன்னு சொல்லி பாருங்க. இங்கேயே தான் அந்த கல்வெட்டு காணப்படுது. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணலும்னு சொன்னா கட்டாயம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் அந்த கல்வெட்டுக்களுடன் கூடிய அந்த இடம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வெட்டுக்கள் வந்து அழியாமைக்கிறதுக்காக வேண்டி இந்த மலையை வந்து குடைந்து தான் அது உள்ளுக்கு தான் இந்த கல்வெட்டை வந்து எழுதியிருக்காங்க. இன்றைக்கி தான் கல்வெட்டு காணப்படுது. இது வந்து மலை தண்ணீரில் நலையாமைக்கிறதுக்காக வேண்டி இல்லை இப்படி ஓடரெல்லாம் போர்டர்களெல்லாம் இப்படி வெட்டிக்கிறாங்க. இப்போ தண்ணீர் வந்து டிரெக்டாக உள்ளுக்கு வழிந்து விழாமல் இதோடு அப்படியே விழுந்துடும். இன்னொரு டெக்னாலஜின்னு பாருங்கள். அந்த காலத்தில் கூட இந்த இதுக்கும் நிறைய விடயங்களை எழுதுவாங்க. கல்வெட்டுக்களாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான சில பதிவுகளை பதிவிட்டுறேன்னு சொன்னால் இது மாதிரி கல்வெட்டுக்களில் வைப்பாங்க. அதில் வந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி தான் இப்படியான விடயங்கள் எல்லாம் இதில் செய்வாங்க. இந்த ராவணந்த கோட்டை வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள்.
சுற்றி வர ஃபுல்லாகவே காடு. இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மலையை சாய்ஸ் பண்ணி இந்த மலையில தான் சிகிரியா குண்டுன்னு சொல்லுவோம். இந்த சிகிரியா குண்டூரில் தான் அவருடைய ராசதானி அவருடைய ஆகாய கோட்டையை வந்து கற்றி வைத்திருக்கிறாரு. நாங்கள் இன்னும் கீழ்ப்பகுதியில் அவருடைய பாதுகாப்பு அரண்கள் பாதுகாப்பு யுக்திகளை தான் இன்னும் கடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மலை அடிவாரத்துக்கு இன்னும் போகலை. அதுக்கிட்ட போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் இன்னைக்கு பாருங்கள், அந்த காலத்தில் வந்து பாவித்த ஒரு உபகரணம், ஒரு தொழில்நுட்பம் கொண்ட ஒரு உபகரணம். அந்த உபகரணம் வந்து எதுக்கு பாவித்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இது வந்து ஏறி போகிறதுக்காக பாவித்தாங்களா, அல்லது இந்த மலையை குடைவதற்காக இன்னும் ஒரு மெஷின் ஒன்று செய்கிறதுக்காக பாவித்தங்களான்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏன்னு சொன்னால் இந்த மலை அடிவாரத்திலேயாக இருக்கட்டும், இந்த மலைக்கு மேலே ஆயிருக்கட்டும், எல்லாம் வந்து மலையை குடையக்கூடிய அந்த காட்சிகள் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மலையை குடையிறதுக்கு வந்து அவங்க என்ன பாவிச்சாங்கன்னு சொல்லி இன்னும் தெரியாது. சிலாக்கள் சொல்கிறாங்க உளின்னு, சிலாக்கள் கையால் தொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, சிலாக்கள் வந்து மெஷின் கொண்டு காணப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் மெஷின் தான் நானும் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பெரிய பரப்புடைய மலையை வந்து இந்த சீக்கிரம் குண்டு மேலே வந்து ஸ்லைட் ஸ்பான் வெட்டிக்கிற மாதிரி தான் வெட்டிக்கிறாங்க. ஆனால் அப்படி செய்கிறதுக்கு, கையால் செய்கிறதுக்கு பல ஆண்டுகள் பல வருடங்கள் நிறைய பேர்களுக்கு வேணும், நிறைய வேலையாட்கள் தேவைப்படும். அப்படி எதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த சின்ன ஒரு அடையாளம் ஒன்று காணப்படுது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மெஷின் வந்து எடுத்துக்கொண்டு போன அந்த காட்சி மாதிரி தான் காணப்படுது. இது வந்து புல்டோசர் அல்லது டிராக்டர், அந்த புல்டோசர் போன மாதிரி அந்த சில்லுகள் மாதிரி தான் காணப்படுது. இப்படி வெட்டி 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 காணப்படுது. அது கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு சின்னொரு அந்த காலத்திலே வந்து ஒரு உபகரணம் இருந்திருக்கு இந்த மலையை குடையிறதுக்காக வேண்டி. அதுக்கு சாட்சியா தான் இந்த தடயம் காணப்படுது. இந்த டயர் தடையெல்லாம் இருக்கலாம், இல்லை அந்த மெஷினை தடயங்களாக காணப்படலாம். அப்படி இல்லாட்டி இந்த மலையை ஏறுவதற்கு, இப்போ இந்த ராவணன் கோட்டை வந்து பாதுகாப்புக்கு வந்து நிறைய ஊழியர்கள் காணப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து இதில் ஏறுறதுக்காக வேண்டி, பாதுகாப்பு ஊழியர்கள் ஏறுவதற்காக வேண்டி, காலடியை வச்சு ஏறுவதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏண்ட யூகம் வந்து இது வந்து இப்போ அப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த சைட்லெல்லாம் இந்த பெரிய சில்லுகள் கொண்ட இதுகள் காணப்படுது பாருங்க. நான் சொல்லுவேன் இது வந்து ஏதாவது ஒரு மெஷின் ஒன்று தான் நான் ஏன்னு கூட்டுருவோம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. மொழியாருக்காலும் அப்படி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அடையாளம் இருந்திருந்தால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணி. இந்த இடம் என்னன்னு சொன்னால், இதை இடத்த சொல்கிறதுக்கு முன்னே இதோட அமைய விடத்தை பாருங்கள். ஒரு பாரிய கல்லுண்ட தாங்கி கொண்டிருக்கிற சின்ன கல் ஒன்று காணப்படுது. இந்த இடங்களில் வந்து பௌத்த பிக்குகள் வந்து ஓய்வு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ராவணன் ஆட்சிக்கு பின்னுக்கு காசியப்ப மன்னன் இந்த மலையை எடுத்து ஆட்சி செய்வதற்கு முன்னுக்கு அவருடைய அந்த சகோதரர் முகலனோட ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த இடத்துக்கு வந்து இந்த சீகிரியா வந்து சாய்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்படி சாய்ஸ் பண்ணக்குள்ள இந்த மலை அடிவாரத்தில், இந்த சீகிரியா கல்லுக்கு கீழே, இந்த மலை அடிவாரத்துக்கு கீழே பௌத்த பிக்குகள் இருந்திருக்காங்க. அப்ப அந்த காசியப்ப மன்னன் வந்து சொல்லியிருக்காரு, நான் இந்த கல்லை வந்து இந்த சீகிரியா கல்லை வந்து நான் இந்த ராசதானி ஆக்க போறேன், அதனால நீங்க இங்கிருந்து வெளியில போயிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல காணப்பட்ட பௌத்த பிக்குகள் வந்து இங்கிருந்து வெளியேறிட்டாங்களாம். அதன் பிறகு காசியப்ப மன்னன் வந்து தற்கொலை செய்த பின்பு, அவருடைய ஆட்சி வந்து முடிந்த பிறகு மறுபடியும் இந்த இடத்துல வந்து பௌத்த பிக்குகள் வந்து இருந்ததாகத்தான் வரலாறுகள் கூறுகிறது. அது எப்படி உண்மையோ தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க தங்கியிருக்காங்க. தங்கியிருக்காங்க எப்படின்னு சொன்னால், இதுக்கும் வளமைக்கு மாறாக அந்த மலை குன்றுகள் வந்து மேலே இப்படி வெத்தி தண்ணீரை உள்ளுக்கு வராமிக்கிறதுக்கு தான் கட்டப்பட்டிருக்குது. அதே போல சிமிந்து பூசுக்களும் அங்கங்கே காணப்படுது பாருங்க. படிச்சு நாங்கள் இலங்கை பாட புத்தகத்தில் இப்போ நான் கூட என்ன பாடசாலை பருவங்களை வந்து சீக்கிரியா குன்றை கட்டியது காசியப்ப மன்னன். இதில் மிகவும் புகழ்பெற்ற விடயம் என்னான்னு சொன்னால், குகை ஓவியம். அந்த குகை ஓவியம் அஜந்தா குகை ஓவியத்துக்கு சமமான குகை ஓவியம்னு சொல்லித்தான் நாங்கள் படித்திருக்கோம். ஆனால் அதுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து எந்த ஒரு இடங்கள்லையும் வந்து எந்த ஒரு பாட புத்தகத்துங்களையும் வந்து ராமணன் மன்னன் தான் இதை ஒன்றாவது ஆட்சி செய்கிறான்னு சொல்லி கூறப்பட்டில்லை. இருந்தாலும் நான் இப்போ இந்த எடுக்க பேச போகிற விடயம் என்னான்னு சொன்னால், சீக்கிரியாவை ஆட்சி செய்த காசியப்ப மன்னனுக்கு முற்பட்ட காலப்பகுதி, அதாவது எங்களுடைய பாரம்பரிய தமிழ் மன்னன், அதாவது பாரம்பரிய தமிழ் மன்னன் ராவணேஸ்வரன் சொல்லக்கூடிய ராவணன் ஆட்சி செய்த இந்த இடத்தை தான் பார்க்க போறோம். வாங்க இன்னும் மலை அடிவாரத்தில் தான் இருக்கிறோம். உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து தரணியகல குகைன்னு சொல்லப்படுது. இந்த குகையில் வந்து பாருங்கள், உங்களுக்கு விளங்குதாக இருக்கும், சின்ன சின்ன ஓவியங்கள் காணப்படுது. இப்போ இங்கினைக்கு ஒன்று காணப்படுது. அதே போல் இங்கினைக்கு சீக்கிரியா குகை ஓவியம் காணப்படுற மாதிரி அந்த பெண்கள உருவங்கள் சிதைந்து காணப்படுது. இது எப்படி காணப்படுதுன்னு சொன்னால், இந்த மலை அடிவாரத்தை வந்து குடைந்து முன்பு போல் குடைந்திக்கிறாங்க. குடைந்து சிமந்து பூச்சி பூசி அதுக்கு தான் இந்த ஓவியங்கள், அதே போல் கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு இங்கினைக்கு விளங்குதாக இருக்கும், சின்ன ஓவியம் ஒன்று
காணப்படுது, சிதைவடைந்து காணப்படுது. அதே போல் இந்த தொங்கல் எல்லாத்துலேயும் ஓவியங்கள் காணப்படுது, ஆனால் சிதைவடைந்து தான் காணப்படுது. பாருங்கள் அடுத்து இந்த இடத்த பாருங்கள், ஒரு பெரிய கல் மலை காணப்படுது. இந்த கல் மலை ஓரத்தால் இப்படி ஒரு வடிகால் ஒன்று காணப்படுது. பாருங்கள் இதை வந்து எப்படி குடைந்து செஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி, இதை வந்து நீங்கள் கல்லால், அதாவது இந்த கல்லை வந்து கையால் குடைந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்புறீங்களா? அப்படி நம்புறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படின்னு சொல்லி. நான் வந்து முன்பு சொன்னது போல் இந்த கிரனைட் கற்களை பாருங்கள், இப்போவே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஏறி இறங்கி இது வந்து இன்னும் பளபளப்பாக தான் காணப்படுது. இப்போ அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் சந்திரன் பட்டு மிளிரக்கூடிய அந்த இடங்களாக தான் இது காணப்பட்டிருக்கு. அப்படின்னா இரவையில் வந்து இது ரொம்பவே பிரகாசமாக ஒரு பிரதிபலிப்பாக தான் காணப்பட்டிருக்கு. அதே போல் இந்த இடத்த பாருங்கள், இதுதான் ராவண மன்னன் இரண்டாவதான பாதுகாப்பு உத்தி. அதாவது இந்த ரெண்டு மலை குன்றுகள் தான், இந்த மலை குன்றுகள் என்னன்னு அது என்ன உத்தின்னு சொல்லி அக்னிகை பற்றி சொல்கிறேன். அதாட்டி இந்த படிகளை பாருங்கள், இப்படி தான் ஏற இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த இடத்த பாருங்கள் எப்படின்னு சொல்லி, ரெண்டு கற்களை வந்து ஒன்றிணைத்து தான் காணப்படுது. இந்த ரெண்டு கற்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க, நான் அக்னிகை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது உள்ளுக்கால இந்த இடத்தால தான் நாங்கள் போகணும். இப்படி போகிறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒத்தர் அல்லது ரெண்டு பேர் போகக்கூடிய மாதிரி தான் இந்த இடம் காட்டப்படுது. அப்புறம் இந்த இடத்தால் வந்து ஒத்தர் அல்லது ரெண்டு பேர் போகக்கூடிய மாதிரி தான் காணப்படுது. நாங்கள் வந்து வரிசையில் ஒத்தர் அந்த ரெண்டு பேர் இந்த சைடில் வரக்குள்ள அந்த சைட்லேருந்து 10 படை வீரர்கள் அல்லது 15 படை வீரர்கள் இந்த ஒன்றன் பின்னர் ஒன்றாக வாரக்கூடிய அந்த எதிரிகளை வந்து இலகுவாக கொல்லக்கூடிய நிலைமையில தான் இந்த பாதுகாப்பு உத்தியில் ராமண்ணன் அந்த ரெண்டாவது பாதுகாப்பு உத்தி. ஒன்றாவது பாதுகாப்பு உத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணீரின் மூலமாக செய்யக்கூடிய பாதுகாப்பு அரணான அகலி. ரெண்டாவது பாதுகாப்பு உத்தி இப்படி கல்லுகள். அது எப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய பாறை ரெண்டை, இந்த ரெண்டு பாறையை வந்து ஒன்றிணைத்து அது உள்ளுக்கால தான் ரோடு வருது. அப்படின்னு சொன்னால் ஒத்தர் அல்லது ரெண்டு பேர் தான் வரிசையாக வரணும். அப்போ இப்போ நான் இந்திக்கிற இடத்துல இருந்து இலகுவாக எதிரிகள் வரக்கூல இலகுவாக தாக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவங்க வந்து இந்த பாறைக்கு மேலே ஏறியோ பாய்ந்தோ வேறு வழிகளோ உபயோகித்து இந்த இடத்தால் வரையலாது. அதனால் அது ரெண்டாவது உத்தியாக காணப்படுது. அடுத்த ஒரு அதிசய விடயம் தான் இந்த பாறை நடுவால் வாரது. இந்த பாறை ரெண்டை ஒன்றிணைத்திக்கிறாங்க. இது பெரிய பெரிய பாறை உண்டு. பாருங்கள் இந்த பாறையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பெரிய பாறை உண்டு. இது எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் அதிசயத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விடயமாக தான் காணப்படுது. ஏன்னு சொன்னால், ஒன்று இந்த ரெண்டு பாறையும் வந்து இன்னைக்கு தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்கணும். அப்படி தூக்குறதுக்குரிய பெரிய தொழில்நுட்பம், பெரிய உபகரணங்கள் இங்கே இருந்துச்சான்னு சொல்லி பார்க்கல. அது ஒரு அதிசயமான விடயம். அல்லது இதை வந்து குடைந்து வைத்திருக்கணும், அல்லது இயற்கையாக இருந்த கல்லறண்டை பிளந்து பிளந்து இப்படி செஞ்சுருக்கணும், அப்படி ஒரு வழி. ஆனால் இந்த கல்லில் மேற்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அந்த ஏறி போகிறதுக்கு மாதிரி அந்த உபகரணம் காணப்படுது. அதே போல் இந்த இந்த சைடில் வந்து ஏறி போகிறதுக்கு சின்ன சின்ன படிகள் மாதிரி காணப்படுது. இது வந்து அந்த உபகரணங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கல்லை குடையிறதுக்குரிய உபகரணங்கள் இருந்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த சாட்சிகள் தான் இன்னும் காணப்படுது. உண்மையை எப்படியோ தெரியா, ஆனால் இன்னும் அதிசயத்தில் ஆழ்த்தக்கூடிய இன்னும் அற்புதமான விடயங்கள், இன்னும் இந்த தொழில்நுட்பங்களை யார் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத தொழில்நுட்பமாக இன்னும் தற்காலத்தில் இது போற்றப்படுகிறது. வருஷம் வந்து சீகிரியால குன்றுல வந்து இப்ப நடுமட்டத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் அந்த சீகிரியாட சிங்கக்கால் காணப்படுது. அதே போல் இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இன்னைக்கு நிறைய அறைகள் அறைகள் மாதிரி சின்ன சின்ன ரூம்கள் மாதிரி காணப்படுது. இது வந்து இப்ப க்ளோசிங் இருக்குது, அதாவது சொன்னா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அதே போல் இந்த கல் மலையை பாருங்க, ராவணன் மன்னண்ட அந்த இரண்டாவது உத்திகள் ஒன்று தான் இந்த கற்களை தாண்டி வர்றது. இந்த கல்லை பாருங்க, இந்த கல் வந்து சுமார் 2095 தொண்களை கொண்ட கல் தான். இந்த கல்லை வந்து குடைந்து சின்ன சின்ன கற்களுக்கு மேலே இங்கே பாருங்கள், இப்படி ஜாயின் ஜாயிண்டாக சின்ன சின்ன கற்களுக்கு மேலே எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை என்ன சிறப்பம்சம்னு சொன்னால், இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த சைடில் இருந்து எதிரிகள் வரக்கொல அந்த சின்ன சின்ன கற்கள் இருக்கிற அந்த இதை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அது வந்து கீழே இருக்கிற பாறைகள் எல்லாம் உடைத்து கொண்டு போய் தான் அந்த எதிரிகளை தாக்கும். ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான அம்சம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாறை எப்படி குடைந்தாங்க, இந்த குடைந்து இந்த பாறையை தூக்கி இந்த சின்ன சின்ன கற்களுக்கு மேலே எப்படி வைத்தாங்க, அது இன்னும் மர்மமான முறையிலே காணப்படுது.
நம்ம கூடிய விடயமா இருக்கா? இல்லை, இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி மிஷின்கள் இருந்திருக்காது. ஆனால் இருந்திருக்கிறதுக்குரிய சாத்தியங்கள் நம்பப்பாடுகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த 2095 கூடிய இந்த கல்லை வந்து எப்படி தூக்கியிருப்பாங்க அந்த டைம்லேயே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த ராவணன் கோட்டையில் வந்து அகலிகள் அதே போல் பாதுகாப்பு அரண்களுக்குரிய வீடியோ வந்து நான் இதோட முடித்துக் கொள்றேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இதுக்கு பிறகு உள்ள வீடியோ வந்து அந்த சிங்கத்தின் பாதமும் அதே போல் அந்த ஆகாய மாளிகையோட மேற்பகுதிக்குரிய வீடியோ தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து யாரும் கட்டாயம் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஊண்டிக் கொள்ளுங்க. அதே போல் அடுத்த வீடியோ எபிசோடையும் பாருங்கள். அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கும். பை பட்டிஸ் பை.